Hostia, va. Nada, music is verdad, mate en la mate la mona mlave, marleta. Sari, bueno, mate tu langle, más que una mate y tarde. Music, ¿qué ha pasado? Oh no. ¿Qué es lo que ha okay, correcto, aquí dice que PC tangan, pa. En abrir el color team control me da ni a más pongo tan lucky ahí van red team ni a la chenda la team me sin yo poner truco yo poner muy acá qué es luego en abrir team que da verdad abrir team da myself red team venum hey sandosham thank you ahora my fan la irke karga vaatiya good good first itana valai paathittu dhaan nam ulle kaali eduthu nikkanum adha nammalku da vaala paathittu peruvaanunga pasanga good yavan thalaiyilume irungala ¿Qué வாங்கடா ¿Qué es eso? ¿Qué es போல அங்க es eso? ¿Qué es eso? ¿Qué es eso? ¿Qué es ahora me arrepiento no abre para ir de ir por ahí por mí no está matilla por tal en que no lo voy a hacer no no hay ir y varo a no ir y varo a tu po Tale que tilda para ti, apio, singla nicra rama. Por eso no es nada, te diría me nicra y le da idea la base de mi hola. Bueno, la verdad. No, 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 ¿qué es lo que se llama? ¿Qué es lo que se llama? ¿Qué es lo que se llama? ¿Qué es lo que se
சரி எதுக்கு நம்மளுக்கு வம்பு? ரெண்டு லைஃப் தானே, நம்மளே செத்து போயிருவோம். அடி என்ன சுடுங்கோ சுடுறா, முன்னாடி போய் நின்று சுட மாட்டேங்கிறானே. இவங்களெல்லாம் என்னன்னு போய் சொல்ல. சே நான் வெளியே போறேன்ப்பா. அடுத்து நம்ம வேற ஏதாவது போவோம். ரொம்ப முக்க போடுறாங்க. என்ன தரையில் ஒண்ணுமே காணும் ஒண்ணா? என்ன ஒரு லோட் ஆகல வானந்த அப்படியே பக்ல தெரியுது நினைச்சா தரையா அப்படிதாங்க இருக்கு. பண்ணிட்டாங்க ஒரு செகண்ட்ல இப்ப போலாம். எதுவுமே செட் ஆகலையே. நானும் ஒரு லெவல் ஈஸி எத்துறேன். நாமா போய் பார்ப்போமா? அப்படிதான் போர்ட்ஸ் உள்ள போனானே வச்சு செய்வாங்க பாருங்க. வேற எல்லாமே விளாண்டதா இருக்கு. புதுசா தான் போடுங்கடா. டெத்ரன் மட்டும் எதாவது புதுசாவா இருக்குன்னு கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க, அதை மட்டும் ரீமாஸ்டர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஸ்பைக்ஸ் மட்டும் வச்சுட்ருப்பாங்க. ஒரே இடத்துல ஒருத்தனை வர மாட்டேங்கிறான். அப்படியே நீங்க வச்சிருக்கீங்க ஒரு டெத்ரன்ல. அதே பையா சீக்கிரம் பா, டைம் ஆகுதோ இல்லையோ. ஓகே போடலாமா? நான் ரெடி, போலாம். இதுக்கால ஓட முடியாதா? டைம் ஆகுமோ? 11 செகண்ட்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். முன்னாடி போய் யாரும் ஒன்றும் பண்ண போறது இல்லை, நான் பின்னாடியே போவோம். டைம் ஆச்சுடா, பாடாடே. ஓகே இன்னொரு டைம் வர ஆகணுமாமே. நான் இல்லை, நான் பின்னாடி வர்றேன். நீங்க முன்னாடி போறதுன்னா போங்க. ஒன்னும்டா, 4 அடி பள்ளத்துல இருந்து திருச்சு போயிருவேணா? உங்களே கொஞ்சம் ஓர தெரியலையாடா இது. அவ்வளவுதானே, அதுக்கு மேலே விழுக கூடாதா? சரி விடு, விழுதாம போயிட்டா அவ்வளவுதானே. அவ்வளவுதான். அடே 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 அடே, ஓ இது ஐஸ் தரையோ. ஓகே ஓகே புரிந்து புரிந்து. சம்பா சம்பா ஏக்கு ஜம்பு கே பண்ணோம். இதுல மாட்டிக்கொண்டேன். அவ்வளவுதான், இதுக்கு போயிட்டு ஒன்னும் எல்லாத்திலையும் கரெக்டா பட்டு போகணும் போலயே. போவோம் பொறுமையா, நிறுத்தி போவோமா? அப்போ ஒன்னும் 6 அடியில மிஸ் ஆயிடுச்சுங்க. ஜஸ்ட் ஹாஃப் ஃபிட். ஓகே நீ போ, நீ போமான அதுக்கு உசுர விட்டுட்டு போயிட்டு ஆகும். மிக்க நன்றிகள், இதை எடுத்துக்கணும். ஒன்னும் ஏறி செல்ல வேண்டும்.
நடா நடக்குது இங்கி அரே நான் ஏறி செல்ல வேண்டுமாடா சபா யா அப்புறம் அதை நான் எடுக்காமல் வந்து விட்டேனடா ஒன்னும் அந்த எல்லா பாயிண்டும் எடுத்துட்டு தான் போகணும் என்னடா நினைச்சிருக்கிறீங்க அதே நப்பறா போவாங்க ஓகே இது நான் இந்த லாஜிக்கை நான் மறந்து விட்டேன் உள்ள தள்ளி விடாதே தள்ளிட்டான் நானே போய் வந்துட்டேன் என்னன்னு சொல்ல இது ஓகே இது எப்படி முடிஞ்சா எனக்கு தெரியும் அவ்வளவுதானே ஒன்னும் நடா பண்ணி வச்சிருக்கிறீங்க சம்திங் தட்ஸ் ஆல் அவசரப்பட்டு இப்படி ஓடுற யாரடி தம்பிடி எல்லாத்தையும் வீட்டுல போடும் முதல்ல வீட்டுதான் வீட்டு ஓகே இதை நான் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் அது எப்படி இருந்தா எனக்கும் தெரியல ஒன்னும் இதை பார்க்க வேண்டுமா அதை இதை நான் எப்படா பார்த்து வர்றது சிஸ்டம் தீட்டேன் ஷிஃப்டிங் வேலையே கிடையாது ஓகே ஒன் பாஸ் ஐயோ ரெண்டாவது பாஸ் ஆகியிருப்பேன் ஆக முடியவில்லை அப்படி கொஞ்சம் பாவம் பண்ணி ஏதாவது பாருங்கடா லெவல் எவ்வளோ கஷ்டமாக கிரியேட் பண்ணுவீங்க ஈஸி தேத்துறேன் நாம்ல ஒன்று ரெண்டும் சொல்லி முடிக்க விடுங்கடா ரெண்டும் சொல்ல பொருளையே போட்டு தள்ளிடுறீங்க ஒன்று ஈஸியாக முடிஞ்சிருக்கு ஓகே மெதுவா போவோம் ஓகே அவ்வளோதான் ஸோ சிம்பிள் ஒன்றும் சரி இதுலேருந்தே தான் வரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன்று அடே இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அநியாயமா தெரியலையாடா சரி முடிப்போம் வழி இல்லைன்ட்டாங்க ஓடிடுறா பண்ணும் அப்படியே சவுத்தோட ஒட்டிகிட்டே போகணும் போல எதுக்கு கொடுத்துருக்கிறது 150 100 லைஃப் தான் போகிறது மட்டும் 150 லைஃப் யாய் ஜஸ்ட் ஓகே ஒன்று எடுத்தாச்சு இதனடா பண்ணணும் தெரியல அதை வில்லங்கமாக தான் வச்சுருப்பேங்கன்னு தெரியும்ல இதுதான் சப்பாடா வந்துருக்கேன் நான் நான் செய்ய வேண்டும் கிழிந்தும்
இதெல்லாம் வந்துடுறேன். என்ன இறவடா, உள்ள போன செத்துருவானா? இல்லை ஒன்னும் என்னடா பண்ணுவோம், வித்தியாசமா இருக்கே. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, டீசெண்டாக வந்துவிட்டோம். என்ன லைஃப் போய்கிட்டே இருக்கு. ஓகே, எப்படி அடுத்த செக் பாயிண்ட் கொடுத்துடணும், அவ்வளவுதான்டா. இனிமேல் என்ன என்ன வேணா பண்ணிக்கலாம். ஒரு ஜம்ப், ஒரு ஜம்ப் பண்ண முடியல. ஒரு ஜம்புக்கு என்னடா பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி எனக்கு என்ன ஒரு அறிவு, இங்கிருந்து ஜம்ப் பண்ணலால. ஓகே ஒன்றும் ஃபுல்லாக வச்சா நான் எப்படா முடிகிறது. ஒருத்தனையும் காணும், இப்போ இருக்கானுங்க, எங்கேயோ இருக்கானுங்க, முன்னாடியோ பின்னாடியோ இருக்கானுங்க. சரி போவோம். ஓகே ஒன்றும் சாவறதுக்கு எக்ஸ்பி கொடுக்குறாங்க. ஓகே அடி, கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன் அது மேலே வரமாட்டேங்கிறான்னு தெரியவில்லையே. டைம் எதுவும் இருக்கா என்ன? ஓகே ஃபார்வர்டில் தான் போகுது, அதுக்கு சந்தோஷம். அடே அடே அடே, அப்பா என்னடா பண்ணும். நடக்குதுங்க, லைஃப் போயிட்டே இருக்கும். நான் வந்து அது மொத்தமா சேர்த்துட்டு அப்புறமா போறேன். போன அதுல பட்டிருக்கணுங்க. இதுக்கு மேலே வரமா என்ன? ஆமாங்க வருது. அடே இதெல்லாம் எப்படா முடிக்க? ஓகே ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவை பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஓகே ஒன்று இங்கே போய் நின்றுக்கலாம். ஷாபா, என்னென்னலாம் பண்ண வைக்கிறாங்க. ஜஸ்ட்டு மிஸ் இதை நான் கவனிக்கவே இல்லை. ஒன்றும் லெவல் 50 கூட தாண்டல போல இருக்கு. இன்னும் 48 ஒன்றும் ப்ரா பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் எப்படி தாண்ட?
அடேய் குதிச்சிட்டு அப்புறம் எங்கடா நான் பேலன்ஸ் பண்ணுறது? ஓகே ஒன்று அதுக்குள்ளே ஓடிடுறா. சோசர் சோசர் தாண்டிட்டேன். ஓகே அதே மாதிரி இன்னொரு ஜம்பா முடியவில்லை. அது தடவை ஹோல்டு பண்ணிட்டு தான் இறக்கணும், இல்லை செத்து போயிடுவேன். இறங்கிடு. ஷாட் ஷாட்ரா. ஒன்றும் கொஞ்சம் அவசரப்பட்டுடணும், லைட்டாக அவசரம். அவ்வளவுதான் அவ்வளவுதான் போனோம். இன்னும் ஒரு செகண்ட் நாங்கள் நின்றுருந்தோம், அது வேற குத்தி இருக்கும். என்ன பண்ணணும்? ஓகே என்னது ரன்னு, என்னமா ரன்னு போட்டுருந்துச்சு, க்ரௌத் அண்ட் ரன்னா? ஓகே ஓகே, இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். அதாவது இதுக்கு மேலே ஏறி நிற்க, அதுக்கு மேலே ஏறி நிற்க சொல்லலாடா. டேய் அடா பண்ணுற, ஏறி இது கூட கரெக்டாக நிற்கணும். யாய் இது வரைக்கும் சந்தோஷமா வந்துட்டோம். ஒன்னும் வர இருக்கான கொல்லுங்க, என்ன கொல்லுங்க, என்ன கொல்லுங்க, கொல்றாடே. ஓகே இங்கிருந்து தான் வருவேன், ரொம்ப சிம்பிள். தாண்டி தாண்டி போறது எத்தனை தடவை வச்சிருப்பான்னு தெரியல. இந்த ட்ரையல் பார்த்தேன். அடேய் என்னடா பண்ணு, உனக்கு ஒரு பிளாக் தாண்ட மாட்டியா? ஐயா ஐயா எத்தனை போய் ஜம்பானால் குதிக்க மாட்டேங்கிறானே, கையில வரதுமே தரலடா, வெறும் கை மட்டும் தான்டா இருக்கு. விடு என்ன பண்ண சொல்றான் இவன். ஐயா ஆ வந்தாச்சு, அதே மாதிரி இந்த எதுல இருந்து ஓட வேண்டும். ஐயா ஏய் படவே இல்லை. இதுக்கு அதே மாதிரி சோத்திர ஒட்டியே போயிடுறோம். வேணா சோத்திரையும் ஒட்டி போகணும். ஒண்ணும் அவனே கூட்டு போய் விட்டுட்டான். மிக்க நன்றிடா. வெயிட் பண்ணுங்க, இதுக்கு ஏதாவது உள்ள கருக்குவோம். இங்கடா இருக்கு, எதுவுமே இல்லையே. அப்புறம் இந்த கேப்பு நல்லா தான போயிட்டு போன. கீழே விழுந்தா செத்து போயிடுவோம், அதான் சும்மா இருந்தாலே அது கீழே வந்தா செத்து போயிடும். மேடம் அதுக்கான ஒரு முள்ள ஸ்பைக் வர வச்சிருக்கீங்கோ. சோசர் சோசர் பண்றீங்களா ஆனா நீங்க? நின்று ஏன் இந்த கேரக்டர் நிற்க மாட்டேங்குது? அதுக்கு மேலே நின்னாலே ஓடிட்டு தான் இருக்குமோ. வெயிட் பண்ணுங்க, வரதான் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொடுத்துடலாம். புரிந்து என்ன பண்ணணும்னு புரிந்து
ஜம்ப் பண்ணிட்டு முன்னாடி போயிருக்கணும். முன்னாடி போயிட்டு ஜம்ப் பண்ணிட்டனா கரெக்ட் ஜம்ப் ஆகும். இல்லை லெவல் இதுனே புரிய மாட்டேங்குது. எதுக்கடா இந்த மாதிரிலாம் ஒரு லெவல் வச்சிருக்கீங்கோ? ஈஸியா இருக்கலாம் போங்கிறீங்களா? அதுவும் கரெக்ட் தான். ஒரே அட்டம் முடிச்சிட்டேன். சரி ஓகே, இது கட்டும். வெளியே சொல்லாத ஒண்ணும் எனக்கு முள்ளே இல்லையா? அப்பாவி மூக்கு பெருசா இருக்குமோ? மூக்களை குத்திடுதோ? அடை ஓகேடா, மெதுவாகவே போறாடி. ஓகே என்னமோ நடக்குது. அவனும் திரும்ப அதே தப்பு தான். ஒட்டியே போறேன், நான் ஒட்டியே சவுத் ஆர்க்கே ஒட்டிகிட்டே போகணும். யாய் யாய் ஒன்றும் கடைசி 4 அடி. இந்த மாதிரி 4 அடி எடுத்து வச்சிருந்தா உயிர் போயிருக்குமா? உயிர் போயிருச்சேங்கிறீங்களா? கரெக்டு தான், போய்விட்டது. அடப்பாது லெவல் 100 கூட தாண்டலையே. இதுக்கே இவ்வளோ முக்கறாமே, இன்னும் வர 300 லெவல் எப்படி இருக்குமோ? ஐயோ சரி, ஷிஃப்ட் அழுத்திட்டேன். ஸ்பேஸ் வர அமுக்கிற யாரும் கொள்ளாரில் ஷிஃப்ட் வர அமுத்திடுறேன். நான் கூடவே இந்த எண்டு, இந்த எண்டு அந்த எண்டு பக்கம் பக்கமாக இருக்குல்ல. என்னடா நடக்குது இங்கே? இப்படிலாம் எத்தனை வச்சா எப்படி விளாடுறது? இதில் ஈஸின்னு வேற ஒரு இது வேற. உள்ளே வரும்போது டைட்டில் ஈஸி டெத்ரன் 400 லெவல் அப்படின்னு போட்டிருக்கான். அவங்க அப்படியே மிரரா இருக்கு. அந்த இடத்துல 1 இருந்தது, கடைசியில் 3 இருக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 3 இருக்கு பாருங்களேன். ஓகே, கிரியேட்டர் காபி பேஸ்ட் பண்றது தான், கண்டுக்காதீங்க. ஓகே இதெல்லாம் ஈஸிப்பா, இப்படியே ஓடி வந்துடுறாரு. ஈஸியா இருந்தாலுமே இது ஈஸின்னு சொல்றா பார்க்கலாம். கிரியா ஒன்றும் அங்க போயிட்டு ஜிக்ஸாக ஓட வேண்டியது, செக் பாயிண்ட்டுக்கு மேலே ஜிக்ஸாக ஓடி போயிட்டு இருக்கிறேன். ஐயோ அங்கே இதுக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவான்ப்பா. அதாவது அந்த ஜிக்ஸாக்காக போகிறதுக்கு சொன்னேன், இதுக்கு இல்லை. இது கண்டிப்பாக சப்போர்ட் தேவைதான். புரியுதா? ஒன்றும் புரிக்க மாட்டேங்கிறாங்க கேரக்டரு. என்னது இது? அடே என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி நிற்கிற? வாடா டேய், ஈஸி தான்டா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக முன்னாடி வந்துக்கோ. ஓ நான் பேசுறதா கேட்காத. சோ சார் சோ சார், தமிழ் தெரியுமான்னு வேற தெரில. சரி விடுறாரு, அவனுக்கு தலையெழுத்து வரட்டும். இவ்வளோ தூரம் வந்து அவனுக்கு அது அப்படி வர தெரியாத கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துட்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லிதான் அவனுக்கு தெரியும். எதுவும் இல்லை,
பாதையில் கடுப்பாகிட்டு அடைய வெளியில் பேர் பார்க்கல. போகட்டும், நம்மளால பொறுமை இல்லை அவங்களுக்கு, அவ்வளோதான். நாடாடுறது பாடத்தை தானா ஒரு லெவலு. நல்லது பார்த்தியா, விவகாரமாக தாயா வச்சிருக்காங்க. கடைசிதான் அட பாதி இத்தனோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வரணும் மேடா. இங்கிருந்து தானா பயந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை தடவை வேணா சாவலாம். சப்போர்ட்னால போயிட்டேன், அப்புறம் எப்படி போக? ஐயா ஓகே, இன்னொரு ஐடியா இருக்கு, அப்படி போவோம். உயிர்களை இப்படிலாம் போக ஒரு வழி இருக்குங்க. அடே அடே அடே, கொஞ்சம் பொறுமையாக இருக்கா. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடும், அப்போ தான் 400 பாயிண்ட் வரும். இது புடிச்சானா? புடிச்சிட்டேன். ஓகே, ஒன்னும் அட பாவிடே, எத்தனை தடவைடா? ஃபர்ஸ்ட் கரெக்டா வந்துட்டு செகண்ட் டைம் மூக்குல ஏத்துது ஏத்துறையாடா. என்ன கரெக்டாக மிஸ் பண்ணாமல் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, ஒன்றும் சைடில் தள்ளி விட்டுருச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, மேலே மேலே அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு மேலே தானே, மேலே அவ்வளோதான். யா என்ன பண்ணும் இங்கே? அடை என்ன இருக்கீங்க அப்படி? ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதானே? இதுக்கேனே ஈஸிக்குள்ளே வந்துட்டு இருந்ததுனால வாய் பேச வரான்னு சொல்கிறீங்களா? கரெக்டு தான், ஆனால் இதுவே எனக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஒன் ஜம்ப், டூ ஜம்ப், த்ரீ ஜம்ப், இறங்கிடு. உள்ளே இறங்கிட்டான். என்ன சொல்கிறது இவனால? இன்னும் எஜ்ஜுக்கு வந்து ஜம்ப் பண்ணணுமா இல்லை ஓடி வந்து ஜம்ப் பண்ணணுமா புரிய மாட்டேங்குது. ஓகே எட்ஜுக்கு அவ்வளோதையா? ஒன்றும் பாவமாடா. ஓகே, இந்த தான் ஈஸியாக கொடுத்துட்டான். புரிஞ்சிருச்சு எப்படி போக சொல்ல, எனக்கும் புரிஞ்சிருச்சு. அப்படி தான் போகணும் அதில். ஐய் இது அதாவது கிளிச்சல் எதாவது மாட்டிக்கிச்சா? அட தண்ணி. ஓகே இருக்கட்டும், ஜம்ப் செய்தல் வேண்டும். காலே பரல எங்க குதிக்க அப்படிங்கிறீங்களா?
பாத்தியா விஷத்த சவுத்தோட்டி அப்படியே ஓடி போயிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாடா, டேய் எதுவுமே இல்லை. இதனால பார்த்து போறது நல்லது தானே. அங்கே போய் ஜம்ப் பண்ணிட்டு குனிஞ்சு போகணும். அவ்வளவுதான் போனோம். புரிஞ்சுது. இதுல எப்படி போகணும்னு தெரியும். நின்று போகலாம். பாவி ஒருவேளை இதுதான் இந்த ஏறினாலே போதுமோ? இல்லையே, ஏதோ ஒன்று பண்ண சொல்லி இருக்கேன், எனக்கு தெரியவில்லை. ஓகே, சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பண்ணதே கரெக்டு தான். அதில் படாமல் போகணும், அவ்வளோதானடா. பட்டா செத்து போயிடுவேன் கரெக்டா? என்ன சவுண்டு? ஒன்றும் கடைசி ஒரு செகண்டு. ஓகே, எப்படா தாண்டி போக? அதே டெக்னிக் தான், அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த சைடு போவோம். கடை ஒன்றும் இது மீடியம், ஈஸி இல்லை. நார்மல் கேம் பிளே, ஈஸி கேம் பிளே இல்லைப்பா. இவ்வளோ கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்கு. ஈஸி டெத்ர நாம கேட்டா எப்படியா தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். சரி விடு. ஒன்று ஓகே ஓகே, கையில் ஒன்று கொடுத்துட்டான். வந்து விட்டேன், அவ்வளவு தான். ஒன்றும் நம்ம ஏறி ஏறிய போய்க்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு ஏறு. ஒன்றும் அவ்வளோதானா? அட பாவி, ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணி போயிருக்கலாமோ. அவ்வளோதானான்னு திரும்பின. என்ன கரெக்டர் சார்ன்னு தெரியுமா? நீ ரேண்டமா ஒரு கரெக்டர் கொடுக்கறதுனால என்ன பண்ணு? இங்க போனா பண்ணோம். அந்த வெள்ளை கலர் மேல நின்று வரணும் போல இருக்கு. அதே நம்ம டைம், சாரி ஹைப்பர் லூப் மாதிரி உள்ள இழுத்து அந்த பக்கம் சீக்கிரம் ஃபோர்ஸா வெளியே விடும்னு பார்த்தேன். இல்லை போல இருக்கு. அப்படி இல்லையா? நீ அவனை நிக்க நின்று நின்று போகணுமா? என்ன லேட்டஸ்ட் மிஷின் மாதிரில இருக்கு இது. எடுத்துடுறா. ஒன்றும் என்ன ஸ்டாப் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகா வருது. முன்னாடி போன்றான். அவ்வளவுதான். சரி விடு. ஆடுறா அதுடை கம்முன உட்கார்றா. ஒன்றும் ஒரு ரேஞ்சு முன்னாடி ஆகிறதா, ஒரு மீட்டரே உள்ளே போயிட்டேன். முன்னாடி வந்துருங்கிறேன்.
உள்ள போயிட்டு டம்ப் பண்ணுமோ? சரி ஓகே. அதாவது இதுக்கு மட்டும் எடுத்து சவுத் தொட்டியே ஓடி போயிடணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், கீழே இறச்சிருக்கா அப்படின்றத வச்சிருக்கீங்கோ. ஒன்னும் எத்தனை தடவை ஃபோர்ட்நைட் கரெக்டெல்லாம் என்னன்னு சொல்ல, செத்து செத்து விளாடுற மாதிரி இருக்கு. ஐயோ கடைசி இதுடா பாப்பா. ஒன்னும் வந்த வேகத்துல அப்படியே போயலாம்னு பார்த்தேன், என்ன அப்படியே போயிட்டேன், வந்த வேகத்துலயே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதில் தவிச்சா செகண்ட் இதில் தவிக்க முடியல. ஏக் ஒன்னு டூ ஜஸ்ட் மிஸ். அப்படியே ஓரத்தே இந்த தப்சர்லாம்னு பார்த்தா விட்ட மாட்டேங்கிறாங்களே. ஒன்றும் சரி, எப்படா தாண்ட? ஒன்று ரெண்டு மூணு நாலு அவ்வளோதாட்டா. ஏ பின்னாடி வந்துரு. பாவி மூக்களையும் ஒரு ஏத்தி ஏத்துறாயா ஒவ்வொரு தடையும் வரும்போதும். அவ்வளவுதானா? நீ வேஸ்டா அப்படிதான் நினைக்கிறேன். எச்சுக்கு வந்து குதிக்கணுமோ? குதிப்போம் குதிப்போம். இன்னும் ஒரு அடி எடுத்து, இன்னும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டு குதிக்கணும். மாட்டான் சட்டி தான் போலையே. பாத்தி நல்லாலும் மாட்டலை. முன்னாடி காயின் எடுத்துட்டாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். அட கருமமே, இங்கே ஒரு இது இருக்கு, அதுக்கு மேலே ஏறி வந்திருந்தாலே போயிருக்கலாம். அடை அடை அடை, நான் தான் இப்படி பண்ணுறேன். சரி விடு, எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. பாத்தி அதுக்கு மேலே போனாலுமே குதி வருவியா நீ? சரி விடு, நமக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி எல்லாம். லெவல் சீக்கிரமா முடியுதா இல்லையா? 189 வந்தாச்சு. ஓகே, சைட்ல தாவி தாவி தான் போடணும் போல இருக்கு இதுக்கு.
time graveyard. நான் செத்து போய்ட்டேன் 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 யார் இதெல்லாம் கிரியேட் பண்ணது இந்த மாதிரிலாம் ஒரு இன்ச்சு தான் மிஸ் ஆயிடுச்சுங்க ஒரு இன்ச்சு இந்த மாதிரி இப்போ ஒரு இன்ச்சு வலிக்கி விட்டு மிஸ் ஆயிடுச்சு அடை சரி ஓகே பொறுமையாவே குதிப்போம் அடை நடா நினைச்சிருக்கிறீங்க நீங்க மனசுலயே பொறுமை 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 அவசியம் என்னெல்லாம் பண்ண வைக்கிறான் மனுஷனை திரும்ப வலி கொடுக்க வேண்டியதுதான் இயக்கு அதோ அவளையா முடிஞ்சதியா கீழே இருக்குது வரல ஓகே என்ன பண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு ஓ சார் சோ சார் சோ சார் 400 லெவல முடிக்க விட மாட்டாங்க போறைய 200 வந்தாச்சு இன்னும் ஒரு 200 தான் டாரி ஒண்ணும் கூடாதுங்க ஷிஃப்ட்டுக்கு ஏன் வரல் போகுதுனே தெரில அது ஸ்ப்ரிண்ட் ஏன் பண்ணுறனே தெரில ஒன்றும் ஷிஃப்ட் அமைச்சா அதை ஓடுவான் அந்த ஸ்ப்ரிண்டிங் தான் ஷிஃப்ட் ஷிஃப்ட் என்னால் சொல்லிட்டு இருக்கிறேன் அடை அப்படியே நான் வில்லங்கம் ஸ்டார்ட் ஆகி ஆனால் ரெண்டுமே மொக்கையா என்ன நீங்களே டம்மி பாவா சாரா ஒன்றும் அதிகமாக பேசிட்டோமோ முன்னாடி செல்வோம் அவ்வளவுதான் அடே 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 அவ்வளவுதான் ஓகே அகைன் டம்மி பாவா நினச்சது நம்மளுக்கு அந்த இடுத்துக்கலாம் மம்மியை கண்டிஷனுக்கு ஆகி விட்டுச்சு குடுச்சர்றா அடா மேலே ஏத்தி கீழே இறக்குறீங்கோ ஆ பண்ணு இங்கே அவ்வளவு தானே உன்னே ஒரு வில்லத்தனம் நம்மகிட்டயே வா கிரிதா ஏன்டா குதிக்க மாட்டேங்கிற ஸ்டாப் பண்ணு சார் ப்ளூ கலர் தான் என்னமோ இருக்கு பாபம் அதனால என்ன போகணுமோ போயிடுமா நின்று தான் போகணும் அதுக்காக நின்று நிற்கிறது தான் ஏக் ஜம்பே பண்ண முடியல என்னன்னு சொல்றது அதுக்கு மேலே போனால் தானே கரெக்டு பிரேக் போடுது ஸோ ப்ராப்ளம் இல்லை ஒன்றும் ஓகே வட்டமாக இருக்கிறனால அந்தளவுக்கு ஃபிசிக்ஸு சைடில் பட்டால் வலிக்கு விழுந்துடுறான் என்னத்தான் சொல்கிறது அடை
வெயிட் பண்ணுறேன் டேய். நான் மெதுவாக வரேன்டா அவனை பக்கத்தில். ஒன்று அவ்வளோதான், நின்று. டூ நின்று. அவர் போக போக ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க, நம்ம நிற்கக்கூடாதோ? இல்லையே, அப்படி பண்ணாலும் வலிக்கு வந்துடுறோமே. அடே என்னடா பண்ணுறது இதை வச்சுக்கிட்டு. ஓகே வந்துட்டேன். பார்த்தேலா சௌதர் ஒட்டிக்கிட்டே போயிடுவாங்கல்ல. சார் நாங்களும் ஆகாயத்தில் ஆப்பம் சுட்டாளுங்கிற அடை. இப்போ கூட மாட்டோமா வந்துட்டாள திரும்பவும். ஏன்டா இதை வச்சிங்க? இது வச்சனால தானே இப்போ கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது இல்லைங்கம்மா இருக்கா? இல்லை. தைரியமாக போகலாம். ஒன்றும் சைடில் இருக்கிறத நான் லேட்டாக பார்த்துட்டேன். இல்லைங்கம்மா இருக்குன்னு தெரியுது. அப்படியே முன்னாடி போயிட்டு பின்னாடி வா. இப்போ இருக்கிற லைஃபே 100 தான்டா. நீ ஏன்னா 150 போகிற? அந்தளவுக்கு அது டேமேஜ் பண்ணுதோ? சிங்கிள் அட்டம்ப்டுக்கே ஒன்றும் இன்னொரு ஜம்புக்கும் பண்ணாமல் விட்டேன். எப்படா போடுறது நான்? ஓகே ஜம்ப் பண்ணக்கூடாது போல இருக்கு. இதே மாதிரி பொறுமையாக ஏறி ஏறி போகலாம், நோ ப்ராப்ளம். இப்படி போகிறது இதில் இந்த அளவுக்கு இல்லாங்க மேலே யோசிச்சு இப்படி போகிறது. ஓகே அவ்வளவுதான். எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. அதுவா முடிஞ்சிருச்சு. அதிக பாயிண்ட் எடுத்துட்டால. ஓகே சீக்கிரம் முடியுதாடி. இந்த கரெக்டாக சாவடிக்கும் எனக்கு இவ்வளோ நேரம் மாறாடி. அடா பண்ணி வச்சிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்கோ. யாய் இல்லை, வாய்ப்பு இல்லை தான். யாய் குதிக்கிறதுக்குல கீழே வந்துட்டாப்ல. அவசரம் எல்லாத்துக்கும் அவசரம். அவ்வளவுதான். இது எப்படா நான் போக? இதெல்லாம் ஈஸி தான் போயிடலாம். ஒன்றும் திரும்பவும் பல்லு பேந்து விட்டது. பல்லு பேந்து செத்து போனவனை கேள்விப்பட்டிருக்கேன். அது இந்த கேரக்டர் தான். ஒன்றும் செல்லவா பார்க்கவர் மிஸ்ஸுங்க. கடைசியெல்லாம் ஸ்லூப்பில் தான் வந்தேன் கண்டிப்பாக. அட பாவிடே குதிடா.
அடிக்க மாட்டேங்கிறானே. சந்தோஷம். அடப்பா, இப்பதான்டா சந்தோஷம்னு சொன்ன, அதுக்குள்ள என்னடா உனக்கு அவசரம்? ஒண்ணு வலிக்கிறது, செத்து போயிடுறான். ஒரு தடவை என்னடானா மூக்கு பேருது, நான் பல்லு கெண்டு செத்து போறான், எல்லாம் வலி விழுந்துடுறான். என்னத்த சொல்றது, ஆளுதான் வளர்ந்துருக்கான். ஒன்னும் அடை, கொஞ்சமாச்சு உசுறு வாழ விடுங்கடா. சாவடிச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு ஒரு முடிவே இல்லையா? நடந்து போனாலும் செத்து போயிடுறேன், குதிச்சாலும் சாவறான். அப்படியே இந்த மாதிரி லெவலை வச்சிங்க. கடைசி ஒரு செகண்ட் அப்படி நினைச்சது குதிச்சேன். ஸ்கிப் லெவல் அந்த மாதிரி எதுவும் விளையாடாதுல. டெத்தரண்டா இதெல்லாம் விற்கணும்டா. ஓகே, அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சொல்லல காஃபி பேஸ்ட், இது காஃபி பேஸ்ட் கரெக்ட் போலயே. படிக்க பிடிக்காம எக்ஸாம்ல காப்பி அடிச்சு கிரியேட்டர் சொல்றேன், அதில் கிரியேட் பண்ணியிருக்காப்புல. ஆனா யோசிச்சிருக்கான் இந்த ஸ்கிப் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையே வைக்காம ஈஸி டெத்தரன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாஷ் பண்ணிருக்க எல்லாத்துலையுமே, ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. நடா டெத்தரன் இதெல்லாம் ஒன்று கரெக்டாக எதில் குதிக்கணுமோ, ஒன்று ரெண்டு மூணு, மூணாவதுல குதிக்கவில்லை, மை மிஸ்டேக். 50 நிமிஷம் ஆக போகுது உள்ள வந்து. ஐம்பது நிமிஷத்துல ஓகே, 270 லெவல். ஒரு மணி நேரம்னா நம்ம 100 லெவல் முடிச்சிடலாம்ல. இங்கே ஒரு மணி நேரம் வரைக்குமே இங்கேயே தான் இருப்போம் போலயே. அட என்னடா ஆச்சு டக்குன்ட்டு. அடை வீடியோ லூப் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கிறாரே, எதோ நின்னு போலாங்கிறீங்களோ? ஓகே நின்னே போலாம். அதுவே நிக்க மாட்டேங்கிறானே, அரைங்க இருக்கான். முன்னாடி பின்னாடி ஒருத்தனையும் காணோம், நான் மட்டும்தான் இருக்கானா உள்ளயே? அரை அவன் பேரையுமே காட்ட மாட்டேங்குது. முடிக்கிறாங்க என்ன ஆனாலும் சரி. ஒன்னும் என்னடா இது முடியற மாதிரியும் தெரியல. அடே என்ன நினைச்சிட்டு இருக்கிற மனசுல, ஒன்னும் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். கடைசி இதில் போயிட்டு மிஸ் ஆயிடுத்து. இருக்கிறதுல ஈஸியானதுடா, இத்தனை இப்படி விழுந்துட்டு இருக்கிற வலிக்கு வலிக்கு. சோ சேட் சோ சேட். ஓகே இந்த தடவை போகிறோம், இந்த தடவை கண்டிப்பாக போயிடுறோம், வேற வழி இல்லை. கீழே போயிடுறான்னு சொன்னேன், சரி லெவலை கிராஸ் பண்ணுன்னு சொல்லலை. 1 ஹவராக இருச்சோ, ஆனால் இதுக்குள்ளே வந்து 52 மினிட்ஸ் தான் ஆச்சு, மேலே டைம் ஓடி தான் இருக்கு. கொஞ்சம் இருடா, எத்துல தான் குதிக்கிறேன் இருந்தாலும் இப்போ ஆக மாட்டேங்கிறாரே. அடை என்னடா பண்றதுன்னு வச்சுக்கிட்டு
இந்த லெவலை பேன் பண்ணுங்கய்யா, இந்த லெவலை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கடா. எப்படியாச்சு இந்த லெவல் ஸ்கிப் பண்ணுறது எப்படின்னு தெரியாதே. ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதையா? இது ஈஸி தான் பேண்ணா. சவா அந்த ஒரு லெவலாக கிராஸிங் அதுக்குள்ளே பட்ட பாடு இருக்கே. ஒன்றும் பல்லு பேந்து விட்டது. லெவல் இது மனசாட்சியோட கிரியேட் பண்ணுங்கடா. ஓகே சம்பு இது விட ரியல் வேர்ல்டு கேமா இருந்தா மேல அப்படியே கையை மட்டும் காமிச்சிட்ருவேன், ஈஸியாக முடிஞ்சிருக்கும். என்ன தூக்கி விடுறது போல ப்ராப்ளம். சரி எதந்திர சாவடிச்சுக்கோ. ஒன்றும் இந்த லெவலில் பிடிக்கணும். இப்போ நான் போயிட்டு அந்த அது இதுக்கு மேலே என்ன அடுத்து ரீஸ்பான் ஆகும்போது அதுக்கு மேலே தான் வருவேன். அந்த ப்ராப்ளம் இதில் ஒன்று இருக்குது, செக் பாயிண்ட் அதுவாக மாறிடும். ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணால் தான் திரும்ப மாறிடும். என்ன சாவலை? ஓகே ஏறி போய் கோப்பான்ட்டாங்க. நல்லா வாங்க யாராவது இருக்காங்களா அந்த பக்கம்? இருக்கானுங்க இருக்கானுங்க. ஏறி வரண்டா ஐயா குதிரா. வந்துடாமே. சரி ஓகே நல்லது தான் இருக்கு. ஒண்ணும் அட பாவி டேய். ஓகே நல்லது. திரும்ப சிக்ஸாக்கு நான் பண்ணுவதில்ல. போடணும் அப்படியே ஏறி போகணுமா? தூக்கி விடுமோன்னு நினச்சேன். ஒன் பை ஒன் நம்ம போய்க்கலாம். எதுக்கு நம்ம ஸ்பீடாக போகணும் அப்படியே அவசியம் இல்லைல்ல. ஒன்றும் கரெக்டாக இறங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஐயோ ஓகே ஃபேன் இருக்கு, ஃபேனை பார்க்க முடியிட்டேன். ஃபேன் ஒட்டியே தான் இருக்கோ. ஆமாம் ஈஸியாக இருக்கிறத ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. பக்கா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வெயிட் பண்ணு இப்போ பாரு. ஜம்ப் பண்ண அங்கே போய் நின்று ஜம்ப் பண்ணுறேன், ஸ்லிப் ஆகிடுது. இப்போ என்ன போவோம் எதுக்கு பம்பு உங்களுக்கு? இதுக்கான நிற்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் சோ சிம்பிள்னு சொன்னனோ
யாருமே இல்லைல்ல, சந்தோஷம். என்ன தூக்கி விடுத்த நம்மள? சரி ஓகே, அதுவும் நல்லது தானே. என்னடா தண்ணி அடிக்குது, ஏய் சூப்பராக இருக்குல்ல. இதனால தூக்கி விடுமா? ஆமா இன்னும் 67 லெவலோ 77 லெவல் இருக்கு, அதாவது 77 காயின் இருக்கு. ஒன்றும் 60 கலரில் ஓடி இருந்தால் அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். போடா உன்ன மறுபடியுமா? அரை ஏன் இப்படி பண்றீங்கோ? சோசார் சோசார் மறுபடியும் வந்துடுத்தோம். ஏ ஜம்ப் பண்ணா அது ஸ்லிப் ஆகுதுங்க, கடைசியில் மெதுவாக தான் போய் ஆகணுமோ? எப்படா நான் இதை முடிக்க? யாய் யாய் அவ்வளோதான் யாய். குதுத்தர்றா, ஸ்லிப் ஆகுதுடா டேய், பார்த்துடா. ஓ குதுச்சிரு, அவ்வளவுதான் யா. கொடுமையா எங்கேயோ போய் சொல்றேன் என்ன? ஓகே வீட்டை வச்சிருக்கானுங்கள. ஒன்றும் கடைசி 6 லெவல் போயிருக்குங்க, சத்தான ஃபர்ஸ்ட் லெந்தில் வரும். அப்படி இல்லையோ, பாப்போம். இதை பிடிச்சிட்டேன், ஓகே லெவல் இருக்கு, சத்து பாப்போம். ஒரு வேலை ஒன்றும் அடை ரேப்ப போற அளவுக்கு நில்றா. மூணையுமே ஆக்டிவேட் பண்ணும். ஓகே ஆக்டிவேட்டட் இல்லு, ஸ்ட்ரெயிட்டா ஓடிடுறா. கீழே பார்க்காதங்கிற, நேரா பார்க்காத. ஒண்ணும் திரும்பவும் வந்து விட்டது. கண்டுபிடிச்சு அந்த பிளாக்ல இருந்து ஜம்ப் பண்ணும், அது அதுக்கு அடுத்து ஒரு அடியை வச்சுட்டாதான் ஸ்லிப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஈஸியா இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அப்படியே கண்டிப்பா ஓடினே இருக்கணும், செத்து செத்து விளையாடிட்டு இருக்கிறோம். அட பாவி, இதை விட ஈஸியா கொடுக்க முடியாதுன்னு தங்கி அவங்க. ஒன்னும்
அவ்வளவுதான். ஒண்ணும் ரைட்ல ஒரு இன்ச்சு நான் வந்தேன், முடிச்சிட்டான். அது போய் கத்தி நேசன் கரெக்டா அதுலயே போய் நிக்கணும் போலயே. மேல போனாடி மேல அனுப்பி விடுறான், மேல அனுப்பி விடுறானா மேல மாட்டா, அது தவிர எல்லா டைரக்ஷனுக்கும் அனுப்பி விடுறான். குடுத்துறா ஓகே. ஒண்ணும் இதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஒண்ணும் கண்டிப்பா இங்க ஜம்ப் தான் பண்ண வர வழி இல்ல. எடுத்துட்டல ஓகே. லாக்கப்பா லுக்கப்பா. ஓ மேல பார்த்து போனுங்க, இருங்க அதை போய் பார்ப்போம், ஸ்ட்ரீட்டா போய் பார்ப்போம். ஒண்ணும் போடல. ஓகே இங்கடா கொஞ்சம் எடுத்துருக்கீங்க, உள்ளேயே போய் விழுந்துட்டேன். என்னன்னு சொல்ல என்ன ஃபஸ்ட்டு மிஸ்ஸு. அட குதிரா குதிக்க மாட்டேங்கிறாங்க. குதிரா குதிரானா குதிச்சிரு. ஜம்பு அகைன் ஒரு ஜம்பு அகைன் ஒரு ஜம்பு. ஒண்ணும் கடைசி ஜம்புல மிஸ் பண்ணிட்டேன். ஜம்பு அகைன் ஒரு ஜம்பு அகைன் ஒரு ஜம்பு அகைன் ஒரு ஜம்பு ஒரு ஜம்பு. அவ்வளோதான் ஒண்ணும் இறங்கிது. சரி வெயிட் பண்ணுவோம், வந்துட்டு போ வந்துட்டு போ முன்னாடி போயிட அகைன் வந்துட்டு போ போயிடு. அவ்வளவு தான். அடப்பா கீழே இருக்கிறத கவனிக்கவே இல்லைங்க. சரி ஓகே கரெக்டா போயிடணும். ஒண்ணும் கீழே ஏண்டா ஸ்கேனர் வச்சுங்க, நேரா ஸ்கேனர் வச்சுங்க. ஓகே கீழே ஏண்டா ஸ்கேனர் வைக்கிறீங்கோ. அட பாவி எத்தனை மணி நேரமா, ஒரு மணி நேரம் 7 நிமிஷம். கேப்போம் பண்ணி பேசுனே இருக்கிறானுங்க உங்க பாட்டுக்கு. ஓகே தென் ஈஸி ஈஸி நோ ஈஸி. இன்னும் 5 லெவல் இருக்கு, 5 லெவலுமே போட்டு புரட்டி எடுக்கிறானுங்க. கடைசி 5 லெவல்யா, 5 காயின் தான். கடைசி 5 காயினுக்கு போட்டு படாத பாடு படுத்துறாங்கடா. சோசாடு சோசாடு
இருக்கு டவுனா ஐயா. ஏன் தரையில படலையோ காலு? அட ஆமா, கால் தரையில படல. கடைசி 4 லெவல் தான்டா, சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்கடா. 3 லெவல் தான் சரி. இப்போ நிக்கணும் ஒரே இடத்துல, என்னதான் முடியுது? வர வழி இல்ல, வலிக்கு கீழே விழுகுறான். அடை மெண்டல், ஒண்ணும் அதுக்கு நான் எப்படா தாவை? நீங்க இருந்தா டைரக்டா தாவ முடியுதான்னு பாப்போம். வாய்ப்பு இல்ல. டிசி 3 லெவலு படுத்துறானுங்க. ஒன்னு முன்னாடியே வலிக்கு விழுந்தாரா, எல்லாம் தாண்டி போய் குப்புற விழுந்துறான் சொல்லல. கை வலிக்குதே, ஏற்கனவே உடம்பு சரியில்லடா. பாவம் நீ அதான் பாருங்கடா, ஆப் கிரியேட்டர் வேற லெவலி அன்னைக்கு. அட பாவி, கீழே வந்துட்டேடா. எப்படி அந்த 3 தாண்டிட்டேன், இத 2 தாண்ட முடியல? சோசர் சோசர் பண்றீங்கடா. அது திருப்பி ஆங்கிள் இந்த சைடு பார்த்த மாதிரிதான் இருக்கு. இப்ப இருந்தாலும் வலிக்குதான் விடுவோம். சோசர் சோசர் அடியானா, ஒண்ணும் பொசிஷன் குதிக்க பொசிஷன் இருக்கிற நானே கீழே வந்துட்டேன். என்ன பண்றது? போசர் போசர் எல்லாம் ஒரு இடத்துல. ஓகே, மிக்க நன்றிகள். ஒன்னும் அந்த ப்ளூ கலர்ல படாம நம்ம போகணும். திரும்ப பின்னாடி தள்ளி விட்டுறோம் மெண்டல். இது ரொம்ப கடுப்பேத்துறானே.
21 லெவல் தான் ஈஸியாக முடிஞ்சிடணும், முடிக்க மாட்டேங்குது. ஒரு ரேஞ்சரும் மிஸ் ஆயிடுதான் பாவி. இன்னும் முன்னாடி ஒரு இன்ச்சு இல்ல, பின்னாடி ஒரு இன்ச்சு மிஸ் ஆயிடுது. சோ சேட் சோ சேட். ஓகே என்ன மறுபடியுமா? என்னடா, ஓகே ஏதோ பேட் இருக்கு இங்க இருக்கா? ஒன்னும் ஐசி ஐசி ஐசி. எப்படா போக? ஓ அங்க ஒன்று இருக்கு. ஓகே ஓகே, நம்ம அந்த ஓரத்துக்கு தான் போகணுமா? இந்த இடத்துல போய் பார்ப்போம். ஓகே சந்தோஷம். அடே 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 அடே, அட பாவி, ஒரு காயின் எடுக்க விடலங்க. என்ன சோசா சோசா பண்ணிட்டாங்க ஒரு செகண்ட்ல. இல்ல எதுக்கு போய்கிறேன்? திரும்பியாச்சு. ஓகே இது ஸ்கிப்ல வேணாம், வேணாம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இத பண்ண மாட்டோமா? இந்த அளவுக்கு போய் ஸ்கிப் பண்ணி நியாயம்தான், கண்டிப்பா தேவைதான். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோங்க. இவ்வளவு பண்ணிட்டு இதை போய் ஸ்கிப் பண்ணனா ரொம்ப கேவலமா போயிடும். இவ்வளவுதான் வந்துட்டோம். வந்துட்டோன்னு சொன்னா விழுந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க, போயிடலாம். ஈஸி தான், நாலே ஸ்டெப்பு தானே. ஒன்று ரெண்டு. ஒண்ணும் இதெல்லாம் பார்க்கவர் வந்துட்டோமா? அவ்வளவுதான். ஓகே இது என்ன பண்ணுவோம் எனக்கும் தெரியும். தொப்பனைக்குதான் லைஃப் போயிடும். கீழே போயிட்டாலும் மேல ஏறி வர வழி கொடுத்துருக்கான். நல்ல வேலை கீழே விழுகல நம்ம. இல்லைங்க நிறைய யோசிச்சிருப்பான்ல, தெரியுங்களா இவனுங்களை பத்தி உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, யோசிச்சாலும் அவரமா தான் யோசிச்சிருக்கானுங்க. குறுக்கிற தடுப்பு போட்டாங்க. அட பாவி, அந்த முள்ளு வரவே இல்லை போல இருக்குங்க. அடே 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 அடே, ஸ்கிரீனே ஃபுல்லா தெரியலடா. அந்த ஸ்கிரீன் மறைச்சுக்குச்சுடா. ச்ச
சீ இந்த சவுரு மறைச்சிருதுடா ஸ்க்ரீனில். ஒன்றும் ரெண்டுமே ஒரே டைமில் வந்தால் தான் நம்மளால் போக முடியும். எல்லாம் பாதியில் போகும்போது அவன் வந்து மாறிடுவான். ஐயோ டே ஏன்டா இப்படி பண்ணுற வந்துட்டு என் சைடு. ஓகே அட பாவி, ஏன்டா இப்படி பண்ணுற. கடைசி லெவலில் அதான் இப்படி பண்ணுது. கடைசி ஒரு 30-20 லெவல் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. சரி அந்த சரி ஓகே. இவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியாத, எவ்வளோ கஷ்டப்பட வச்சான் நம்மள. அடுத்து வரான் பாட்டியாவ. ஓகே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அதாவது இது கிளிச் இல்லைங்க. அந்த சைட்லேருந்து தண்ணி இப்படி வருது, இந்த சைட்லேருந்து தண்ணி இப்படி வருது. ஸோ புரியுதா? திஸ் டு திஸ் சைடு, அப்புறம் அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வருது. அது மீட் பண்ணிக்கிற இடம் மாட்டிருக்கு தண்ணியெல்லாம். ஓகே ஃபைன். குதி குதி குதி. ஒன்றும் நம்மளுக்கேவா? ஒன்றும் கண்ணத்திலே நான் இதை செவன்லேயே வைக்கிறதோ, செவன்லேயே நான் அழைச்சி அனுப்பும்பாங்க. இவன் ஒன்று வெயிட்டை ஒன் சிங்கிள் இதை வெயிட்டாக வச்சுட்டாப்ல. நம்ம ஒன்றே ஒன்று ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே நோ ப்ராப்ளம். இந்த வருஷத்தில் அந்த எதாவது ஆகும் தெரிஞ்சு போச்சுடா. அப்புறம் ஏன் பதிங்க பதிங்க போய்கிட்டு தைரியமாக போவோமே. ஓகே புரிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம்னா செத்து போயிடுவா? இப்போ செத்து தானே போனேன்னு கேட்டால் ஆமாம் செத்து தான் போனோம். வர வழி இல்லை, சாகிறதுக்கு வர வழி இல்லை. நின்று தாண்ட முடியாதா? அதை தாண்டி கிடந்த விட்றா. ஒன்றும் அகைன் தட் வந்துவிட்டது. ஓகே கரெக்டாக தாண்டி போயிடணும். இந்த மேலே 1 இன்ச் இருந்துட்டு திரும்ப கீழே வந்துட்டு டப்புன்னு திரும்ப குதிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது என்ன பண்ணுறது? ஓகே டப்புன்னு குதிக்கணுமே. அவ்வளோதான். அடா இது லெவலே முடிஞ்சிருச்சு. அடை பேக் டு ஸ்டார்ட்டா? போதும்பா, இதுக்கே நாக்கு தள்ளுது. ஓகேடா நான் அப்படியே லீவ் பண்ணிக்கிறேன். சில கல்பிரிட்ஜ்லாம் வந்துருச்சு.